தனுஷோட இணைகிறாங்க த்ரிஷா. தமிழ் சினிமாவில் கமல், விஜய், அஜித்னு எல்லா முன்னணி ஹீரோக்களோடையும் டுவேட் பாடிட்ட த்ரிஷா ரஜினியோடையும் அவங்களோட மருமகன் தனுஷோட தான் இது வரைக்கும் ஜோடி சேர்ந்து நடிக்கல. இதில் ரஜினியோட நடிக்கிறதுக்கு லிங்கா படத்தை இயக்கும் ஏஎஸ் ரவிக்குமார் அழைப்பார்னு ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க த்ரிஷா. ஆனால் இந்தி நடிகை சோனாக்ஷி சின்ஹாவையும் தெலுங்கில் படுபிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அனுஷ்காவையும் அந்த படத்துக்கு புக் பண்ணி த்ரிஷாவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க. மேலும் தனுஷோட நடிக்கிறதுக்கு ஏற்கனவே பல முறை முயற்சி எடுத்து தோல்வி கண்டுட்டு வந்த த்ரிஷாவை ஆடுக்களம் படத்தில் நடிக்கிறதுக்கு அழைச்சார் வெற்றிமாறன். ஆனால் அப்போது சில தெலுங்கு படங்களில் பிஸியாக இருந்ததுனால த்ரிஷாவால் அவங்க கேட்ட தேதிக்கு கால் ஷீட் கொடுக்க முடியாமல் போச்சு. அதனால தான் அந்த வாய்ப்பு டாப்ஸிக்கு போயிடுச்சு. வெலாவி நடிகைன்ற அடைமொழியும் அந்த படம் அவங்களுக்கு கொடுத்துச்சு. இந்த நிலையில் இப்போ இறுதி சுற்றில் இருந்துக்கிட்டு இருக்கும் த்ரிஷா வேலையில்லா படதாரி படத்தை இயக்குன கேமராமேன் வேல்ராஜ் இயக்கும் அடுத்த படத்தில் தனுஷோட நடிக்கிறது உறுதியாகியிருக்கான். இந்த படத்தில் நடிக்க ஏற்கனவே கயல், ஆனந்தி உள்பட பல நடிகைகள் முயற்சி எடுத்துகிட்டு வந்த நிலையில் இப்போ த்ரிஷாவை தேடியே இந்த வாய்ப்பு போயிருக்கான். ஆக த்ரிஷா எடுத்துகிட்டு வந்த பல ஆண்டு முயற்சிக்கு இப்போதான் கை மேலே பலன் கிடைச்சிருக்கு.